Hi students, this is Alex here. To prove that, அப்படிங் கொடுத்திருக்காங்க, cos square a plus cos square a plus 120 plus cos square a minus 120 equal to 3 by 2. நம்ம LHS எடுக்கப் போரும். But LHSல ஒரு formula apply பண்ணப் போரும். என்ன formulaன் பதிருக்கிறீர்கள்னா, நமக்கு வந்து cos 2a ஓட ஒரு formula இருக்கு. 2 cos square a minus 1. minus 1 இந்த பக்கம் வந்திருக்கு அப்படின்னா, 1 plus cos 2a equal to 2 cos square a அப்படின் வரும். மறு இந்த 2 கேல் வந்திருத்து நான் 1 plus cos 2a divided by 2 அப்படின்றது cos square a. So, இங்க a இருந்துத்து அப்படினா, அதுவுட angle வந்து இந்தருதல் twice இருக்கும். இதுதாம் ஒரு formula, cos square a. So, இது first term கு நான் as it is apply பண்ணப் போகிறேன். நம்ம LHS எல்லதி இருக்கும்லியா, cos square a இக்குப்பதில் 1 plus cos 2a whole divided by 2 அப்படின் போட்டாச்சி. இப்போ அடுத்த டர்முக்கு இந்த மொத்தமே angle a மாதிரி. அப்போ இதே லாஜிக்கை follow பண்ணும்போது 1 plus cos 2 times of a plus 120 whole divided by 2 அப்படின் போடனோ. அதே மாதிரி இந்த angle a minus 120 தான் இப்போ angle a மாதிரி. இதே formula apply பண்ணும்போது 1 plus cos 2 times of a minus 120 whole divided by 2 அப்படின் போடுமும். So, just இந்த ஒரு பார்மலாவை 3 termக்கு நம்ம apply பண்ணியிருக்கும். இதில் total 1 by 2 நம்ம காமனா எடுத்துல்லாம். காமனா எடுத்துதுக்கு அப்பிரம் பாத்தீனா 1 plus cos 2a இருக்கு அடுத்தது 1 plus cos இந்த 2 உள்ள multiply ஆகும். அப்பு 2a plus 240 அப்படின் எடுத்துக்கலாம். அதை மிதிர் இங்கையும் 1 plus cos 2a minus 240 அப்படின் எடுத்துக்கலாம். அதுக்கப் பிரும் bracket close. இதில் பாத்தீங்கனா, நமுக்கு வந்து 1 வந்து 3 placeல இருக்கு. அது மத்தாமா add பண்ணி 3 அப்படின் எடுத்துக்கலாம். 1 by 2, 3, first term, இந்த cos 2a as it is எல்லதியாச்சு. இப்பு மீதியே நம்ம as it is copy பண்ணிலாம். முதல் cos of 2a plus 240 plus cos of 2a minus 240 அப்படின்றது எல்லதியாச்சி. இப்பு இதில நாம் apply பண்ணப் போரும் formula இந்த lastல இருக்க இந்த 2 termக்கு apply பண்ணப் போரும். இந்த set of formulas பத்தீங்களா இப்பு நமக்கு இதில வந்து cos of some angle plus cos of some angle இருக்கு. அப்பு இந்த formula apply பண்ணும். cos c plus cos d இதில் இருக்கிற இந்த entire angle தான் வந்து C. இந்த entire angle வந்து D. So, இதை apply பண்ணும்போது, startingல இருக்கிற termsல as it is வந்துரும். So, half 3 plus cos 2a plus. இப்போ, இந்த formula apply பண்ணும். ஒரு 2 போடனும். cos of. இந்த 2 angle add பண்ணும். C plus D. இப்போது பாத்தீங்கன்னா, 2a plus 240, 2a minus 240. add பண்ணா என்னாகும். நான் அது புரியிருதுக்காக நான் எல்லுதியிட்டே அதுகாடுத்து செப்பட நான் cancel பண்ணிறேன். அச்சல 240 வந்து cancel ஆகும். So 2a plus 240 plus 2a minus 240 whole divided by 2 அப்படின்னது இந்த angleக்கு மட்டுந்தான். ஒரு term நால் இருக்கும். திருப்பி இந்த 2 term இருக்கு. cos c minus d. So அதனம் இது productல இருக்கு. நல் into போட்டு இதே மதிரி cos c minus d அப்படின் வரும்போது c எலுதியாச்சு minus d நும்போது இது sign change ஆகும். minus 2a plus 240 அப்படின் வரும். அப்படும் இதுக்கு மட்டும் whole divided by 2. இது நான் direct away போட்டிருப்பேன். பட் கொஞ்சு clear ஆர்க்கிறுக்காக நான் extra வா இந்த steps நான் எல்லுதிருக்கேன். இல்லை இதிலாம் cancel பண்ணு direct போட்டிருந்துக்கேன். இங்கு வந்து 2a minus 2a cancel ஆகும். இப்பு balance பார்த்தீங்கனா 1 by 2 இருக்கு 3 அதுக்கு அப் இந்த 2 termு நம்ம add பண்ணா 2a plus 2a நாகு 4a அப்படி divided by 2 இருக்கு அப்படி மனுடி 2a இன் வரும் இதை மதிரி இந்த 2 term add பண்ணா 240 plus 240 வந்து 480 divided by 2 மனுடி 240 தான் வரும் சு இந்த அடுத்தில cos of 240 படுத்தது நம்ம இந்த cos 240 முதல்ல separate அடுத்துக்கலாம் cos 240 இருக்கில்லியா, இது நம்ம cos of
180 plus 60 அப்படினு எழுதலாம் 240 ஸ்ப்ளிட் பண்ணிருக்கேன் பட் 180 வந்துச்சுனா காஸ் வந்து காஸா தான் இருக்கும் சேஞ்ச் ஆகாது இந்த ஆங்கிள் வந்துரும் பட் 180 plus தீட்டா அப்படின்றது 3rd குவாட்ரன்ட்னால இது மைனஸ் வரும் and இதோட வேல்யூ minus 1 by 2 so இந்த வேல்யூவை நாம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணப் போறோம் இந்த காஸ் 240 இருக்கிற இடத்துல நாம தனியா கண்டுபிடிச்சிருக்கோம் so minus 1 by 2 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணப் போறோம் அப்ப பேலன்ஸ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா स्टार्टिंग 1 by 2 bracket open 3 plus cos 2a plus 2 into cos 2a minus 1 by 2 அப்படினு வந்துரும் சோ இதுல இந்த minus 1 by 2 நம்ம இங்க फ्रंटல எழுதிரலாம் அதாவது இந்த 2 2 கட் ஆயிடுது minus வந்து நடுவுல வந்துரும் சோ half 3 plus cos 2a minus cos 2a அப்படினு வரும் so இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும் அப்ப பேலன்ஸ் இருக்குது பாத்தீங்கன்னா 3/2 so LHS எடுத்தோம் RHS கிடைச்சிடுச்சு